பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமீன். இன்றைய ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். திருப்பாடல்கள் 103:8. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரான்பும் உள்ளவர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கூட்டுப்பாவ அறிக்கை. தயாளமும் மகா இரக்கமுள்ள கடவுளே, உமக்கு எதிராயும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாகவும் நாங்கள் சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் பாவம் செய்தோம் என்பதை உம்மிடத்தும் எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தும் நாம் அறிக்கை செய்கின்றோம். அது மட்டுமல்ல, உமது படைப்பிற்கு எதிராகவும் நாம் பாவம் செய்தோம். அறியாமையாலும் பலவீனத்தாலும் வலிந்து உமக்கு கீழ்ப்படியாமலும் நாம் செய்த எங்கள் பாவங்களை மன்னியும். அவற்றிற்காய் நாம் உண்மையாய் மனம் வருந்துகின்றோம். கனந்து போன யாவையும் தயவாய் மன்னியும். நமது மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எமக்கு புது வாழ்வு அருளும். ஆமென். பேரருளும் இரக்கமிக்க கடவுள், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவ கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தருணமளித்து தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருளுவாராக. திரட்டு ஜெபம். கனிவன்பு மிகுந்த கடவுளே, நீரே அமைதிக்கெல்லாம் ஊற்றானவர்,
உமது மக்களின் தேவைகளை கண்ணோக்கி அருளும். எமது மனசாட்சி பயப்படும் காரியங்களை எமக்கு மன்னித்தருளும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களால் அன்றி நாம் எவற்றை உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ள முடியாதோ அவற்றை எங்களுக்கு தயவாய் ஈந்தருளும். ஆமேன். பழையேற்பாட்டு வாசகம் யாத்ராமம் 14 அதிகாரம் 19 வசனம் முதல் 31 வசனம் வரை. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எய்த்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எய்த்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை உருளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகவும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் உள்ள அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது ஆண்டவருடைய திருவார்த்தை. சங்கீதம் 114. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரனான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியிலே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபினுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர்கள் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கட்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார்.
பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பன்னிரெண்டாம் வசனம் வரை. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஜனங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தை புசித்தால் என்று நம்புகிறான், பலவானே மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமான எண்ணாதிருக்கப்பண்ணாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாய் தீர்க்காதிருப்பானாக. தேவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீர் யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்த வேண்டுமென்று தேவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றி ஒருவன் ஒரு நாளை மற்ற நாளுக்கு விசேஷத்தமாய் எண்ணாதிருக்க வேண்டும் என்று எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறவன் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயம் உடையவனாய் இருக்க கடவான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கென்று சோத்திரம் செலுத்துகிறவனாதபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்தும் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவன் நமக்கென்று பிழைத்திருக்கிறதும் இல்லை, ஒருவன் நமக்கென்று மறிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவருடைய பொருட்டு மறித்து பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தப்படி முழங்கால் யாவும் நமக்கு முன்பாக முடங்கும், நம் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று பாதமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பிக்க கடவான். புதிய பாட வாசகம் வாசித்தாயிற்று.
நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 18:21 முதல் அடங்கியுள்ள நற்செய்தியை கேளுங்கள். பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தார், நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என உனக்கு சொல்கிறேன். விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடும் அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருக, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகின்றேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனுக்கு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியார் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த ஒரு பணியாளனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருக, நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என அவனை கெஞ்சினார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, கொள்ளாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். நாளைய தினம் எங்களுடைய கிறிஸ்தவ கேலண்டரின் படி புனித சிலுவை தினம். ஆகவே இன்றைய ஞாயிறை புனித சிலுவை ஞாயிறாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ரோம வரலாற்றிலும் யூத வரலாற்றிலும் கிறிஸ்தவ வரலாற்றிலும் சிலுவைகள் முக்கியமானவைகளாக கருதப்படுகின்றன. ரோமரை பொறுத்தவரையில் அது ஒரு அவமான சின்னமாகவும், யூதரை பொறுத்தவரையில் சபிக்கப்பட்ட சின்னமாகவும், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் மீட்பின் அடையாளமாக இச்சிலுவை காணப்படுகிறது. எனவே தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபத்தில் சிலுவை யூதர்களுக்கு இடரலாக காணப்படுகிறது, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ அது மீட்பின் அடையாளமாக விளங்குகின்றது என்று கூறினார். எனவேதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். லிந்து காலத்தின் ஆரம்ப நாளில் பழைய சிலுவைகளை எரித்து சாம்பலாக்கி நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைகின்றோம். மேலும் குருத்தோலை ஞாயிறன்று குருத்தோலையினால் செய்யப்பட்ட புதிய சிலுவைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அழைப்பை நாங்கள் உறுதி செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலம் அது ஒரு புனித சின்னமாகவும்
அல்லது மீட்பின் சின்னமாக மாறியுள்ளதை எங்களால் அவதானிக்க முடியும். நான் ஒரு திருமணத்திற்காக ஒரு கத்தோலிக்க ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே சிறுவர்களுக்கான ஒரு டிராயிங் காம்படிஷன் ஒன்று வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. அதுக்கான விடயம் நோட்டீஸ் போர்டு, அவர்களுடைய நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருந்தது. 12 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு சிலுவை இடம்பெயர்ந்தல் அவசியம் என்றதின் தலைப்பில் இந்த சித்திர போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஒருவேளை இது லிந்து காலத்தில் போடப்பட்ட ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அது என்னை சிந்திக்க வைத்தது. கல்வாரியில் சிலுவை நாட்டப்பெற்றது, ஆனால் சிலுவை கல்வாரியிலே இருக்க மட்டும் அந்த சிலுவையை உலகம் புரிந்து கொள்ள முடியாது. சிலுவை கல்வாரியை விட்டு இடம்பெயர்ந்து கிறிஸ்துவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாட்டப்படுமாக சிலுவை உட்புகுந்த வாழ்க்கையை கவனிக்கும் உலகத்தார் சிலுவையை புரிந்து கொள்ள முடியும். சிலுவை கொஞ்சம் உடம்பெயர்ந்து வந்திருக்கின்றது. கல்வாரியில் இருந்த சிலுவை நமது ஆலய கோபுரங்களில் வந்து வீற்றிருக்கின்றது. சில இடங்களில் ஆலயத்திற்குள்ளும் வந்து திருமேஜையில் அண்டை இருக்கின்றது. ஆனால் அது போதாது. கோபுரத்தின் உச்சியிலும் வீட்டு கதவுகளில் காவல் சின்னங்களாகவும் எங்களுடைய செயினில் அடையாளப்படுத்தும் ஒன்றாகவும் தொங்கிக் கொண்டிருப்பதற்காக அல்ல, மனிதனுடைய உள்ளத்தில் வந்து வீற்றிருக்க வேண்டும். மனுஷ வாழ்க்கையில் சிலுவை என்றால் என்ன? சிலுவையின் முழு அர்த்தத்தையும் அறிந்து கொண்டவன் எவனும் இல்லை. பக்தியில் வளர வளர சிலுவையின் அர்த்தம் வேறுபட்டு கொண்டு போகின்றது, வளர்ந்து கொண்டு போகின்றது. ஆகையால் இங்கே சொல்லப்படுகின்ற அர்த்தம் ஒரு நெற்களத்தில் குவிக்கப்பட்டிருக்கும் நெற்குவியலிருந்து ஒரு அடிக்கலான் குருவி ஒரு நெல்லை எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு வித்தியாசத்தையும் காட்டாது. அந்த நெக்குவியல் நெக்குவியலாகவே இருக்கும். யாரும் அதில் ஒரு நெல்லை எடுத்தால் அது ஒரு வித்தியாசத்தை காட்டாது. அதே விதமாகத்தான் சிலுவை. சிலுவையிலிருந்து நன்மை பெறாத அப்படியே தான் இருக்கும், ஒரு வித்தியாசத்தையும் காட்டாது. சிலுவை இடம்பெயர்ந்தல் என்பதற்கான முதல் அர்த்தம் சுயசித்தம் அழிதல். சிலுவை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டார். அவன் தேவ சித்தத்துக்கு முழுதுமாக கீழ்ப்படைந்து விடுகின்றார். அவனுக்கு சுயசித்தம் என்பதே கிடையாது. சுயசித்தம் அளிக்கப்பட்டு விடுகிறது. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படைந்த அந்த கீழ்ப்படுதலே இயேசுவை சிலுவைக்கு நேரே அழைத்து சென்றது. கெத்செமனே தோட்டத்தில் நடந்த அந்த கடைசி போராட்டம் தேவ சித்தத்துக்கும் இயேசுவின் சுயசித்தத்துக்கும் நடந்த ஒரு போராட்டம். இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் இது இயேசுவுடைய சுயசித்தம். ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. இது சுயசித்தத்தை கொன்று பிதாவின் சித்தத்துக்கு தம்மை முழுதுமாக ஒப்பு கொடுத்ததை குறிக்கும். நமது ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சுயசித்தத்தை வெறுத்து தள்ளினார், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். இதைத்தான் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுகின்றார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண படிந்த பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை அடியில் உட்கார்ந்து செய்ய சிலுவை தியானம் செய்ய விரும்பும் நாம் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஒன்றுண்டு.
நாங்கள் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமா? அப்படி நாங்கள் விரும்பினால் சிலுவை எங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கவில்லை. எங்களை பொறுத்தமட்டில் சிலுவை இன்னும் அந்த கல்வாரி மேட்டிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. சிலுவையையும் சிலுவையின் மேன்மையையும் சிலுவையின் வல்லமையையும் மற்றவர்கள் கண்டு அறிந்து கொள்ள நாம் கொஞ்சமும் உதவுகிறதில்லை. எங்களுடைய வாழ்க்கை சிலுவையை வியாக்கியானம் பண்ணினாலே அன்றி வியாக்கியான புஸ்தகங்கள் இதை வியாக்கியானப்படுத்தாது. எங்களுடைய வாழ்க்கை சிலுவையை வியாக்கியானப்படுத்த வேண்டும். இதற்கான இரண்டாவது அர்த்தம் உரிமை அல்ல, கடமை. சிலுவையில் ஒருவனின் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்குமானால் அவன் தனது உரிமைகளை அல்ல தன் கடமைகளை பற்றியே அதிகமாய் நினைக்கிறவனாய் இருப்பான். கிறிஸ்து தன்னுடைய உரிமையை கொஞ்சம் கூட பாராட்டவில்லை. அவருடைய உரிமை மிக பெரியது. பிதாவோடு சமமாக இருக்க அவருக்கு உரிமை இருந்தது. அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர். ஆகையால் பிதாவோடு சம அந்தஸ்துடன் பரலோக மகிமையில் வீற்றிருக்க அவருக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை அவர் கேட்கவில்லை. பிதாவோடு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கள் உரிமைகளுக்காக மட்டும் நாங்கள் போராடுவோமே ஆகிய சிலுவை எங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கவில்லை. அதுதான் அர்த்தம். நான் அல்லது நாங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில் சிலுவை இன்னும் அந்த கல்வாரி மேட்டிலேயே இருக்கின்றது. பரிசுத்த பவுல் தன்னுடைய உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பதை கவனியுங்கள். மற்ற அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டிருப்பது போல நானும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம். கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தில் பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆகையால் சபைகளிடமிருந்து சம்பளம் பெற்றுக்கொள்ள எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் சம்பளம் பெற்றுக்கொள்ளவில்லை, சம்பளம் பெற்றுக்கொள்ளவும் மாட்டேன். மந்தியை மேய்க்கிறவனுக்கு பாலை சாப்பிட உரிமை உண்டு, ஆனால் மந்தியை மேய்க்கிற நான் பாலை சாப்பிட மாட்டேன். இது 1 கொரிந்தியர் 9 சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டேன் என்கிறார் பரிசுத்த பவுல். சிலுவை அவருடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்தபடியால் பவுல் அப்போஸ்தலருக்கு அவருடைய உரிமைகளை பற்றிய எண்ணமே இல்லை. அவருடைய கடமைகளை பற்றிய எண்ணமே தலை தூக்கி நின்றது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்கிறார். சிலுவையில் அடியில் உட்கார்ந்து சிலுவை தியானம் செய்ய விரும்பும் நாம் அனைவரும் எங்களுடைய உரிமைகளை எதையாவது விட்டுவிட ஏவப்பட்டிருக்கின்றோமா? இந்த சில்லற உரிமைகளை விட்டுவிடுவோம். சிலுவை எங்களை உயர்த்தட்டும். ஒரு சகோதரன் இருந்தார். அவருக்கு ஒரு சில காலமாக பல வருத்தங்கள் இருப்பதாக அவர் உணர்ந்து கொண்டார். தனக்குள்ளேயே தனக்கு எல்லா விதமாகவும் வருத்தம் இருக்குது என்று நினைத்து கொண்டார். ஆகவே அவர் ஒரு டாக்டரிடத்தில் போய் காட்டினார். அந்த டாக்டர் அவரை பரிசீலித்து விட்டு பல டாக்டர்மாருக்கு கடிதம் கொடுத்திருந்தார். எல்லா இடத்திலும் ஒவ்வொரு விதமான வியாதிக்கு அவர்களை பரிசோதித்தனர். பரிசோதித்த பின்பு அவர் எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு முதல் காட்டின டாக்டரிடத்தில் வந்தார். வந்த அந்த டாக்டர் அவருக்கு சொன்னார், உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றது, உனக்கு இன்னும் 6 தான் இருக்கு. நான் சொன்ன அத்தனை வியாதியும் உனக்கு இருக்கு. ஆகவே ஒரு வியாதிக்கு நான் மருந்து கொடுத்தால் இன்னொரு வியாதி இன்னும் கடுமையாகும். இப்படியே எல்லாம் கூடிக்கொண்டு போகும், மூச்சு திணறும். அதனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் 6 மட்டுமே என்று சொன்னார்.
இவனுக்கு சரியான குழப்பம். ஆனால் இவனுக்கு தெரியும் தனக்குள்ள ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது. அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து அவன் யோசித்தான். யோசிக்கும் பொழுது தன்னுடைய ஆலயத்தில் சிலுவை அடியில் சிலுவை தியானம் செய்யும் ஆட்களை அவர் கண்டிருக்கின்றான். அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இதில் எந்த காலத்தில் மட்டுமல்ல, தினமும் சிலுவர் சிலுவை தியானம் சிலர் செய்தனர். ஆகவே இவரும் போய் அதில் சிலுவை தியானம் செய்து பார்த்தார். அதில் போய் இருந்த நேரத்திலிருந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது, இன்னும் கொஞ்சம் பதபதப்பு ஏற்பட்டது. ஆக்களை காணும் பொழுது எரிச்சலும் கோபமும் பழைய கடன்களும் நினைவு வந்தது. என்றாலும் இவர் பொறுத்து கொண்டார். இப்படி கொஞ்சம் காலம் ட்ரை பண்ணி கொண்டே வந்தார். ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவருக்கு வியாதி கூடினமாக இருந்தது. இவரது இறுதிய படபடப்பு கூடிக்கொண்டே போனது. ஆகையால் அவர் ஒரு விஷயத்தை நினைத்தார். நான் ஏன் என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த சிலுவை அடியில் இருந்து நமது ஆண்டவர் இயேசுவின் 7 வசனங்களையும் தியானிக்க கூடாது என்று நினைத்தார். ஆகவே அவர் அடுத்த நாளிலிருந்து அந்த விஷயத்தை தொடங்கினார். 7 வாக்கியங்களையும் அவர் கண்களை மூடிக்கொண்டு தீர்மானித்தார். தியானிக்கும் பொழுது அவருக்கு வேறு ஒரு யோசனையும் வரவில்லை. அவர் அதை மட்டும் தியானித்து கொண்டே இருந்தார். இப்படியே தியானித்து கொண்டு கொஞ்ச நாட்கள் இருந்தார். இப்போ அவருக்கு ஒரு மனதில் ஒரு தெளிவு, தனக்கு இன்னமும் சுகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆகவே அவர் வீட்டுக்கு போனார். அன்றைய தினம் அவர் சிலுவை அடியில் போய் தியானிக்கவில்லை. ஒரு பென்னும் பேப்பரும் எழுத்து அவர் எழுத தொடங்கினார். தான் கோபித்து கஷ்டப்படுத்தும் ஆட்களை நினைவு கூர்ந்து எழுதினார். தான் கடன் கொடுத்தவர்களுடைய பெயர்கள் எழுதினார். இப்படியே எழுதி 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 பார்த்தார். 42 பேர்கள் வந்துவிட்டது. இவருடைய பிரச்சனை இப்போ ஏற்கனவே 3 மாதம் முடிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்கிறது. இந்த 3 மாதத்தில் இவர் நினைத்தார், நான் இவர்களோடு சமாதானமாவேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நாட்டை விட்டு போய்விட்டனர். என்றாலும் அவர் போனார், அவர்களை தேடி போனார், அவர்களை சந்தித்தார், எல்லாரோடையும் பேசினார், அவருடைய கடன்களை மன்னித்தார், அவர்களோடு அன்போடு உறவாடினார். திரும்பி தன்னுடைய இடத்துக்கு வந்தார். இப்போ அவருக்கு ஒரு சுற்ப நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. அவர் திரும்பி ஒருக்கா டாக்டர் இடத்தில் போனார். போய் டாக்டர் இடத்தில் சொன்னோன்னு டாக்டர் திருப்பவும் எல்லாருக்கும் கடிதம் கொடுத்தார். மற்ற டாக்டர்ஸுக்கு எல்லாரும் அவர்கள் கவனித்து விட்டு அவருக்கு இப்போ ஒரு வியாதியுமே இல்லை என்று சொல்லிவிட்டனர். இதற்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை இடம்பெயர்ந்தது தான். அந்த சிலுவை இடம்பெயர்ந்த போது ஏற்பட்ட விஷயங்கள் தான் அது. எங்களுடைய சுவிசேஷ வாக்கியம் சுவிசேஷ வாக்கியம் கூடிய அதுதான். நம்ம தாண்டவர் சொல்லும் அந்த மன்னிப்பின் கதை, 7 தரம் மன்னிப்பது, 7 தரம், 490 தரம். அது ஒரு கணக்கு மட்டும்தான். 490, 491, 492, 493. இப்படியே கூடிக்கொண்டு போகலாம். ஆனால் அதற்கு எங்கள் வாழ்க்கையில் சிலுவை இடம்பெயர வேண்டும். சிலுவை இடம்பெயரும் பொழுது எங்களுடைய சுய சித்தம் அழியும். எங்களுடைய உரிமை அல்ல, எங்களுடைய கடமை தான் எங்களுக்கு தலை தூக்கி நிற்கும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். திருமறையில் எங்களை பல வழிகளில் சிந்திக்க வைக்கின்ற திலுவைகள் வரலாற்றிலுமே திகைக்க வைக்கின்றன. நான் ஒரு சில வருடங்களுக்கு முன் அந்த செங்கோல் பத்திரிகையில் வாசித்த ஒரு 4 வரியை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடித்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று ஆலயத்தின் உச்சியில் ஒரு சிலுவையை கண்டேன். அது ஒரு கவர்ச்சி பொருளாகும். ஆயரின் மார்பில் ஒரு சிலுவையை கண்டேன். அது அதிகாரத்தின் இருப்பிடமாகும். ஆபரணங்களில் ஒரு சிலுவையை கண்டேன். அது பெருமதியின் உச்சநிலையாகும். எனவே இன்று நாங்கள் சுமக்கும் சிலுவைகள் திருமறை சிலுவைகளா, வரலாற்று சிலுவைகளா, இல்லையேல் நவீன கால சிலுவைகளா? ஆமென். மக்கள் மன்றாட்டு. ஆண்டவரே, இந்த நல்ல நாளை தந்தமைக்காக நன்றி.
ஆராதனைக்கு வந்திருக்கும் சபை மக்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆராதனைக்கு வர முடியாமல் போன மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். திருச்சபை மக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் போதகமார்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். நாட்டிற்காக மன்றாடுவோம். நாட்டில் உள்ள ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோருக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் மக்களின் நலன்களை கருதி நன்கு செயற்பட வேண்டும் என மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் காணப்படும் நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். நாட்டில் பரவி வரும் கொரோனா வைரசுக்காகவும் அதனால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் மன்றாடுவோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். இறுதியாக நமது சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். கர்த்தாவே, எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர். அவ்வண்ணமாக நாங்களிலும் மற்றவர்களே அன்பு கூறுவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் எமது அன்பை மற்றவரோடு பரிமாறிக்கொள்வோமாக. மத்தேயு 5:23-24 ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாக்கல் உண்டென அங்கே நினைவூற்றால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ரோமியர் 5:8 ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
பாவிகளே.